பலாப்பழம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அதிகமாக வந்து சாப்பிடுங்க. பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் குறைவாக இருந்தாலும் தீமைகள் அதிகமாக இருக்குது. எப்போ தீமைகள் ஏற்படும் அப்படின்னா அளவுக்கு மீறி சாப்பிட்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தீமைகள் ஏற்படுங்க. அது என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தும், என்ன விதமான தீமை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா வயிற்று வலியை ஏற்படுத்தும். பலாப்பழம் ருசியாக இருக்குன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வயிற்று வலி பிரச்சனை ஏற்படும், வாந்தி அதிகமாக எடுக்கிற பிரச்சனை ஏற்படுத்தும், செரிமான பிரச்சனைகள் வரும், வயிற்றுல அடிக்கடி வந்து எப்போ வர பிரச்சனை, வாய் வழியா எப்போ வர்றது, வயிற்றுல கேஸ் ட்ரபுளா இருக்கு, இது போன்ற பிரச்சனை வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இறைப்பை குடல் பிரச்சனை ஏற்படுத்துங்க. பலாப்பழத்தை ரொம்ப அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இறைப்பை குடல் பிரச்சனை ஏற்படுத்தும். பலாப்பழத்துல ஃப்ராக்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான கலவை வந்து இருந்துட்டு இருக்கு. இது சில பேருக்கு வாயு பிரச்சனை ஏற்படுத்திடும், சில பேருக்கு வயிற்று வீக்க பிரச்சனை ஏற்படுத்திடும். இதை வந்து ஒரு கார்போஹைட்ரேட் வகைன்னு கூட வந்து சொல்லலாம். கூடுதலா பலாப்பழ விதைகள்ல லெக்டின்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து கார்போஹைட்ரேட்டுகளோட பிணையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. சோ அதனால குடல்ல அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய புரதங்கள்னு கூட அதை வந்து சொல்லலாம். முக்கியமா சொல்லணும்னா பலாப்பழம் வந்து வெப்பமண்டல காலநிலைகள்ல வந்து பயிரிடப்படுறதுனால பூச்சிகள் வந்து பயிரை சேதப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அதிகமா பூச்சிக்கொல்லியே தெளிப்பாங்க. சோ அதனால பூச்சிக்கொல்லிகள் அளவுக்கு அதிகமா வந்து நம்ம வந்து சாப்பிடறோம் அப்படின்னா அது மனித உடலுக்கு தீங்கதான் வந்து விளைக்கும். அதனால பலாப்பழத்தை கம்மியா சாப்பிடணும், அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு பலாப்பழம் சாப்பிடும் அப்படின்னா அலர்ஜி பிரச்சனை ஏற்படுத்திடும். பலாப்பழம் ஒவ்வாமை அறிகுறிகள் அதிகமா இருக்கக்கூடிய பழம். சோ அந்த மாதிரி அரிப்பு, வீக்கமும், சுவாசிக்கிறதுல சிரமம், இது போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா பலாப்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா உடனடியா நீங்க மருத்துவரை போய் சந்திங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. யாரெல்லாம் வந்து பலாப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, வயிற்றுல ஏதாவது பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொன்னா பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, உடல் பருமனாக இருக்கிறவங்க பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, சர்க்கரை நோயாளிகள் பலாப்பழம் சாப்பிடுறது தவிர்க்கிறது நல்லது, உடல் ஒவ்வாமை பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க பலாப்பழம் சாப்பிடுறது தவிர்க்கிறது நல்லது, பலாப்பழத்தை செங்காயா இருக்கிறப்ப சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை இன்னும் அதிகம் ஏற்படுத்திடுங்க. கர்ப்பமா இருக்கிற பெண்கள், அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் பலாப்பழத்தை சாப்பிடறது அவாய்ட் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பலாப்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சில உணவுகள் சாப்பிடக்கூடாது. சோ முக்கியமா சொன்னா வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது. பலாவை வந்து நீங்க சமைக்கிறப்போ வெண்டைக்காயை அதுல போட்டு சமைக்கவே கூடாது. ரெண்டையும் வந்து ஒன்னா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சரும பிரச்சனைகள் ஏற்படுத்திடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பால், பலாப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனடியா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பாலெல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா வயிற்று வலி பிரச்சனை, வயிற்று அசௌகரியமா இருக்கிற பிரச்சனை, செரிமான பிரச்சனை, வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ பலாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 hour அல்லது 2 hour கழிச்சு நீங்க பால் சாப்பிடுங்க. பலாப்பழம் சாப்பிட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல பாலெல்லாம் குடிச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு வயிறு பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு.